நாடகத்தோட மீட்பாளர் அருமை தம்பி சிங்காரவேலனுடைய நாடக கலை பிரிவின் சார்பாக நன்றியும் நன்றி கடந்த வணக்கத்தினையும் கொடுத்தாக்கிக் கொண்டு என் பணியை துவக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம், 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 வணக்கம். ஒரு மன்னாகப்பட்டவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் கூட அவன் கற்றது கை மன்னர் சொல்லியிருக்கிறார்கள் முதியோர்கள். நான் கற்றவன் அல்ல, கற்காலவனும் அல்ல, நிறைய நிறுவையாக நின்று கொண்டு நான் தாங்கி அடிக்கும் கதாபாத்திரத்தின் தாமரம் எனும் தங்கம் எனும் தன்மை தாங்கி இடம்தான் இருக்கின்றதனை கூறிக்கொண்டும் திருக்குறள் ஓவியர் செந்தமிழ் செல்வர் திரு வள்ளுவரின் அமுதமொழியை சிறமே கொண்டு உற்றதை கட்டிட வேண்டும் என்ற உலக பிரபஞ்ச மொழியை மனதில் வைத்து உங்கள் முன்பு காட்சியளிக்கின்றேன். 56 தேசத்தை ஆண்டு இழந்த மாமன்னன் அரிச்சந்திரனாக மத்திய அரசாலும் மாநில அரசாலும் அங்கீகரிக்கப்பட்ட நாடகங்கள் 3. முதலாவதாக மகாபாரதம், இரண்டாவதாக ராமாயணம், 3வதாக இந்த அரிச்சந்திர மயானகாண்டம் என்னும் நாடகம். 3வது இடத்தை பெற்றிருந்த இந்த அரிச்சந்திரா நாடகத்திற்கு மத்திய அரசும் மாநில அரசும் உரிமையை வழங்கியதன் காரணம் வடமாநிலத்தில் இருந்து தென்மாநிலம் நோக்கி வந்து கொண்டிருந்த அண்ணல் காந்தி அவர்கள் இந்நாடகத்தை பார்த்து 56 தேசத்தையான மா மன்னனையும் கோலத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். நாம் ஏன் இந்த நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய கூடாது என நினைத்து சத்தியாகிரகம் என்ற ஒரு போராட்டத்தினையும் சத்திய சோதனை என்ற புத்தகத்தை நமக்கு கொடுத்தார். ஆகினால்தான் மத்திய அரசும் மாநில அரசும் இந்நாடகத்திற்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறது என்று கூறி இந்நாடகத்தில் மிக சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உள்ளுரை சார்ந்த விழா பொதுமக்களுக்கும் இந்நாடகத்தை நடத்துவதற்காக மிக மிக அருமாடுபட்ட அன்பு சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லி பணியை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம், 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 வணக்கம். எல்லாரும் இழந்து தவிக்கும் இப்பாவியை பாருங்கள் ஐயா, ஐயா, எல்லாரும் இழந்து தவிக்கும் இந்த பாவியை பாருங்கள் ஐயா, இப்பாவியை பாருங்கள் ஐயா.
உன்னுடைய மனைவால் நம்மை சரிபார் எடுத்துக்கொண்டார்கள். அம்மா, உலக மக்களுக்கெல்லாம் தாயாக வைக்கக்கூடிய அம்மையே, உன்னுடைய கணவன் நினைவு எப்பொழுதும் உலகிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னுடைய கணவன் உடம்பை சரிபார் எடுத்துக்கொண்டு பூலோக மக்களுக்கு அத்தனை தேசம் கோலத்தோடு தாங்கள் காட்டியிருக்கேன். ஆனால் உங்களையே சதாசமகாரம் பூஜித்த எங்கள் திசைக்கு ஒருவராக திக்கத்தவராக எங்களை பிரிப்பதற்கு உங்களுக்கு எப்படி அம்மா உங்களுக்கு இடம் வந்து தாயே எங்களை பிரிப்பதற்கு உனக்கு எவ்வளவு அந்தவா பிரைசுடைய பெருமானே, தாய் அடித்தால் தந்தை அழைக்க வேண்டும் என்று சொல்வார்கள், தந்தை அடித்தால் தாய் அழைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக உங்களை சேமித்த நாங்கள் எங்களை நீங்களே அழைத்தால் எங்களை யாரையா ஆதரிப்பார்கள், எங்களை யார் ஆதரிப்பார்கள், இதை யார் ஆதரிப்பார்கள்? Get
அந்த இளைய நன்னாளி என்னுடைய அன்புமகனை பிறந்த விழாவை அதி மோசியாக கொண்டாடி கொண்டிருந்தேன். ஐந்தாவது பிறந்த விழாவை விஸ்வாமித்து முனியாகப்பட்டவன் தான தர்மத்திற்கு பொன்பல் வேண்டும் அரிச்சந்திரா என்று கேட்டு வந்தான். என்ன தான தர்மம் என்று கேட்கும் பொழுது இந்த உலக நன்மைக்காக நான் ஒரு யாகம் இருக்கின்றேன், அந்த யாகத்திற்கு விடத்தில் பொன்பொருள் வாங்கி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தேன் அரிச்சந்திரா என்றார். சுவாமி, இந்த உலக நன்மைக்காக நான் யாகம் இருக்கேன், அந்த யாகத்திற்கு இந்த அரிச்சந்திரன் பொன்னையும் பொருளையும் கொடுக்கின்றா, நான் மிக மிக தனியனாக தாங்களுக்கு எவ்வளவு பொங்கல் வேண்டுமையா என்று கேட்டேன். அரிச்சந்திரா, நான் கொடுக்கக்கூடிய யாகத்திற்கு மட்டும் பாறையின் மீது மதம் கொண்ட யானை நிறுத்தி ஆங்கார பூசன் ஒருவனை நிறுத்தி அவன் கையில் ஒரு வெள்ளி கவல் கொடுத்து அதில் ஒரு மாணிக்க தடைக்கு சுழற்றி மேலே எழுந்தார். கீழ் விழுந்திய உயிரும் முந்திய மோகம் அப்போது திரும்பிய வேண்டும். அரிச்சந்திரா கணக்கிட்டு பார்க்கும்போது 40 போல் திறமைகள் தெரிய வந்தது. என் திறமை கூட குறையாது. முனிவர் கலத்திலே கொண்டு வந்து கொடுக்க விஸ்வாமித்திரம் மகிழ்ச்சியாகப்பட்டவன் கலத்திலே வாங்கிய பொருளை வைத்துக் கொண்டு ஆழ்ந்த யோசனை இருப்பது போல் தென்றியது. பெருமானே, ஐயா விஸ்வாமித்திரம் மகிழ்ச்சி அவர்களே, கேட்டுக்கொண்டே தான் தர்மத்திற்கு 40 கொடுத்துருவேன். இல்லைன்னு சொல்லாது, ஒரு கணக்கு கூட யோசிக்காது. உங்களுக்கு அதையே கொட்டி கொடுத்தேன். அதற்காகவா எனக்கு இப்படிப்பட்டவர்களே, அதற்காகவா இப்படிப்பட்டவர்களே, ஏன் சுவாமி எனக்கு இப்படிப்பட்டவர்களே, கோட்டையிலே thank you.
விஸ்வாமித்ர மகிழ்ச்சியாகப்பட்டவர்கள். ஹரிச்சந்திரா, நான் வணக்கக்கூடிய யாகத்திற்கு நார் குளிக்கவில்லை, நார் குளித்தும் இடத்தில் வாங்கிச் செல்கிறேன் ஹரிச்சந்திரா என்றார். சுவாமி, இந்த பொருளை தாங்களுக்கு அடியேன் கொடுத்தி, இந்த அரிச்சந்திரன் பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கணுன்றா திரும்ப பெற்றது இதுவரை சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கிற காரணத்தால் நாங்கள் கொண்டு செல்கிறையா என்று எவ்வளவு கேட்கிறேன். அப்பொழுது விஸ்வாமித்ர மகிழ்ச்சியாகப்பட்டவர் காடுகள் வனங்களெல்லாம் கடந்தால் செல்லவேண்டியது இருக்கின்றது, இன்னும் பொருள்கள் அதிகமாக சேகரிக்க வேண்டியிருக்கிறது, ஆகையால் என்னிடம் இருக்கட்டும் என்றார். சுவாமி, இன்றைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய அன்புமன் பிறந்தவர்களாவே யார் யார் இருந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் மாறி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். தாங்களுக்கு நான் கொடுத்த பொருள் தாங்கள் மீண்டும் இடத்தில் கொடுக்க உங்களுடைய பொருளைக்கு தெரியாத நான் மாற்றார் கொடுத்து கொடுத்து விட்டா உங்களுக்கு அவர் பெயரை பெற்றுவிடுவேன், ஆகையால் தாங்கள் கொண்டு செல்லுங்கள் சுவாமிக்கு எவ்வளவோ கேட்கிறேன். அப்பொழுது விஸ்வாமித்ர மகிழ்ச்சியாக பார்த்தவர்கள், ஹரிச்சந்திரா, என்னுடைய பொருளை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் என்னுடைய விஸ்வாச்சம் திரையும் உன்னுடைய ராஜ உத்தரையும் பதித்து பாடிய கலைஞத்தை வைத்து கண்ணு மருத்துவமாக பாதுகாக்குமா, எனக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுதே வாங்கிச் செல்கிறேன் என்றார். இந்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தை உண்டோ, வேறு வார்த்தைக்கு வழியில்லாத காரணத்தாக வாங்கி வைத்துக் கொண்ட அண்ணாவரை வழியிருக்கு வைத்தேன். சுவாமி, தாங்கள் வந்த காரணத்தாக நான் ஆடப்படி 56 தேசமும் செல்வம் கூத்து குழுங்கும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்படி பாலைவனம் ஆக்க வேண்டும் நான் அங்கே கொஞ்சம் கூட நினைக்கவில்லை அண்டவா, அப்படி நினைக்கவில்லை இறைவா, அப்படி நினைக்கவில்லை அண்டவா. கண்ணிருந்தும்
நான் அங்கு பிறந்து கொண்டு நாட்டு குடிமக்களே கண்ணீரில் கண்பற்றுவதை காணாமல் இன்றைக்கு தான் அங்கு பிறந்து கொண்டு வருவதற்கு யார் காரணமாயிருக்கின்ற அரசே நாங்கள் இட்ட வேளாண் பயிர்களாம் காட்டு மிருகங்கள் அவன் செய்கின்ற அரசே என்று ஒரு மன்னன் நீதியோடு வாழ வேண்டும் என்றார்களா? அவன் சந்தோஷ வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றார்களா? நாட்டு குடிமக்கள் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும். நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்தோடு நான் மட்டும் எப்படியா நிம்மதியோடு வாழ முடியும்? இப்படி காணப்படப்படுகின்றேன். அனைத்து வளவிடங்களையும் அப்பால் தொத்துகின்றேன் என்று 56 தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு ஆர்வலை அழைத்துக் கொண்டு காரணத்துக்கு வேட்டையாட புறப்பட்டுகின்றேன். அப்படி காரணத்துக்கு வேட்டையாட புறப்பட்டுகின்றன. என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட அனைத்து இடங்களில் உள்ள மிருகங்களிலால் அப்பால் தொத்துவிட்டு ஓர் மனத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது இரு பெண்கள் வந்து வணங்கும் பொழுது இது கொண்டு வந்தது ஒரு பெரும் பன்றி. பன்றியை பார்த்த மாத்திரத்தை கனி கொடுத்து கனி கொடுத்த மாத்திரத்தில் இந்த பண்டிகையானது விஸ்வாமத்திற்கு கபைக்கு உனக்கு யாரு காரணமாயிருக்க கேட்டேன் அரசே என்று விஸ்வாமத்துடைய ஒரு பாவினருடைய அரண்மனை விழுந்தது அன்று முதல் நமக்கு சிறு சிறு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அரசே என்று புறம்பினார். அப்படி ஒரு வார்த்தை சொல்லாதீர்கள் ஐயா. அவரை விருதை கேட்டு நாட்டி பெண்களை பார்த்து அம்மா இவ்விடத்திற்கு தாங்கள் வருவதற்கு என்ன காரணம் கேட்டேன் அரசே உங்களுக்கு நாட்டிய மாலை பரிசு பொருட்கள் வாங்கி செல்வது வழக்கத்தோடு வந்து கண்டுபிடித்தார். கரைப்பாக கூடிய கண்களுக்கு காட்சியான காட்சி காண வேண்டும். ஆடுகள் என்றே ஆடினார்கள். ஆடல் கலை அப்படின்றக்கூடிய 64 கலைகளை பெண்களுக்கு ஒருங்கிய வைத்திருந்தது. ஆடிய நாட்டியத்திற்கு பரிசு பொருள் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பெண்ணே நான் கொடுக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தால் மறுக்க மாட்டேன் கேட்கலாம். முதல் பொருளாக எங்களை பார்த்து கேட்கிறார்கள் அரசே உங்கள் கருத்தை அலங்கரித்துக் கொடுக்கக்கூடிய வேறு எங்களுக்கு பரிசாக சொந்தமான பொருள் தாயே நான் மன்னனாகத்தான் தெரியும். இதை வேறொரு ஆடவர் மன்னனாகத்தான் தெரியும். அவர்கள் தான் நின்று கொள்ள வேண்டும். இதை கொடுக்கக்கூடிய வண்ணமை இல்லையுமா என்று இரண்டாவது பொருளாக கேட்கிறார்கள் அரசே உங்கள் சிம்மாசனத்தை வீட்டுக்கக்கூடிய அந்த பூத்தக்களுக்கு பரிசாக அரசே என்றார்கள். அம்மா என்னுடைய தந்தைக்கு எதிராகப்பட்டவர்கள் பரிசாக கொடுத்தது ஒரு கூட்டுக்கூடியாக கொடுத்தது அரசு இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை அலங்கரித்துவிடும். நாட்டின் பெண்களுக்கு உங்களுக்கு தேவையற்ற பொருளமாயிற்று. மூன்றாவது பொருளாக கேட்கிறார்கள் அரசே உங்களுக்கு சுத்தமான பொருளை கேட்கின்றோம். எங்கள் இருவரையும் நாங்கள் மனம் செய்து கொள்ளும் என்று வைத்தார். இவருடைய அங்கமே பதறியது என்னை பொறுத்தவரை ஒருவனுக்கு ஒருத்தி சொந்தம் ஒருத்திக்கு ஒருவன் சொந்தம் என்ற கட்டுப்பாட்டை கையாளக்கூடியவன் எனக்கென்று மலையாள இருக்கின்றார் எனக்கென்று மகனும் இருக்கின்றான் கண்டதை காட்சி கொண்டதை போல என்று அனைவருக்கு சரியாகிவிடும். என்னை பொறுத்தவரை ஒரு வட்டமிட்டி பிடித்தால் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் பெண்களே என்று கெஞ்சினேன். கேட்காத பெண்கள் காலம் கண்களை வைத்து என்னை கட்டி அணைக்க வந்தார். இதை பார்த்துடைய மந்திரி யார் நாட்டு குடிமக்களும் அவ்வெண்களை பூச்சென்றால் அப்படி ஒரு எண்ணுகளை அகற்றிக் கொள்கின்ற ஒளிவந்தே இல்லத்திற்கு கண்ணிய சந்திரமதி காலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமா? 56 தேசப்பட்டு 56 வந்துச்சுன்னா மேடல் நிற்கிறோம் எல்லாம் சிவமயமே.